உடனே இந்த உடன் பிறப்புகள் எல்லாம் உடன் பிறப்புகள்னா இப்போ விக்கி அவர்களும் வருவார் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்களா? நீங்கள் உங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதே போல் பாஜகவை நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்க, ஆனால் திமுக இப்போ வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கு, உடனே நீங்கள் வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த உடன்பிறப்புகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் 7 தமிழர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு. தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல், அதாவது நம்ம ஒரு சில செய்திகளை வந்து நம்ம பேசாமல் நம்ம கடந்து போகணும்னு விருப்பப்படுறோம். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தால், ஏன்னா தப்பு தப்பாக யூடியூப்பில் அமர்ந்து கொண்டு பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு சில செய்திகளை எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டூஸு இன்னும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல் சுந்தரவல்லி அப்புறம் உடன்பிறப்புகள் எல்லாம் அப்பப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவை விமர்சிக்கிறது கிடையாது, நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுடைய பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட விமர்சனத்தை தான் வைத்து வருகிறார்கள். நாம வந்து பாஜக வந்து மனித குலத்திற்கான எதிரின்னு கூட நம்ம பதிவு பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகள் வந்து தொடர்ந்து தங்களது கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட விதைச்சிட்டு இருக்காங்க. தற்போது டென்ட் கொட்டாய் விக்கி அவர்கள் நல்லா தான் இருந்தார், நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார், நிறையா தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார். தற்போது என்ன ஆனதுனே தெரியல, நாம் தமிழ் கட்சியை மட்டும் விமர்சிக்கிறத தனது முதன்மையான வேலையாக வச்சிட்ருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து சொன்ன ஒரு சில செய்திகளுக்கு வந்து நாம் வந்து பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து அதிமுக வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது கிடையாது, ஆனால் திமுகவை தான் நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுது. இதுதான் ஒரு முதன்மையான ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றாரு. நேற்று கூட ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தில் இறந்தவர்களுக்கு அதை எப்படி கண்டிச்சிருக்காரு பாருங்களா சீமான்னு சொல்லிட்டு, அதாவது அரசு பயங்கரவாதம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, சீமான் அவர்கள் வந்து அரச பயங்கரவாதம் சொல்லியிருக்காரு, அதிமுக என்ற வார்த்தையே சீமான் அவர்கள் பயன்படுத்தல. நான் சொல்றேனே, நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு. முதல்ல நான் ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய காணொலியை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் முதல்ல நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்களா? அதாவது யூடியூப் ரூட்டூஸ் போன்ற ஆட்கள் அப்புறம் சுந்தரவழி போன்ற ஆட்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை எடுத்து ஏதோ ஒரு 10 செகண்ட் அது போல் காணொலி எடுத்துட்டு, பார்த்தீங்களா சீமான் அவர்கள் இப்படி பேசிட்டாரு, சீமான் அவர்கள் திமுகவை திட்டுறாரு, ஆனால் அதிமுகவை திட்டு தெரியும். அப்படி இருந்தும் தற்போது வந்து நாம் தமிழ் கட்சி அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து தற்போது திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு தெரியுது. தற்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப் ரூட்டூஸ் அவருடைய வலையொலியிலலாம் போயிட்டு நேர்காணலெல்லாம் கொடுத்துருக்காரு. கேட்டால் வந்து நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் எனக்கு நேர்ந்த இங்கு நடந்த அவலங்களை பற்றி நான் எடுத்து சொல்ல தான் நான் அங்கே போனேன், மற்றபடி யூடியூப் ரூட்டூஸோடலாம் கருத்தியெல்லாம் எனக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் தான் நம்ம டென்ட் கொட்டாய் விக்கி அவர்கள். அதே போல் தன்னை வந்து ஒரு தூய தமிழ் தேசியவாதியாக வந்து அவர் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ தேர்தல் நடந்தது, தேர்தல் நடக்கும்போது தமிழ் தேசியம் பேசிட்டு ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் தேர்தலை வந்து சந்திச்சுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி மேலே தொடர்ந்து விமர்சனங்களை பல அவதூறுகளை வந்து அள்ளி வீசிட்டே இருந்தார். அப்போனா என்ன அர்த்தம், இவர் தூய தமிழ் தேசியவாதியா? அப்போ நாம் தமிழ் கட்சியுடைய கருத்தில உடைக்கணும், ஆனால் இவர் யாருக்கு ஆதரவாக செயல்படுறாரு? குறிப்பாக இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவர் தேர்தல் நெருங்க நெருங்க தான் இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் அவர் முன்வைத்தார். முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ண காணொலி, நீங்கள் யூடியூப்பில் கூட போய் பாருங்கள், சீமான் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக பேசின காணொலிகளை எடுத்து பாருங்கள். அதிமுக அரசை கையால் ஆகாத அரசுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் நாம் தமிழ் கட்சி அதிமுக விமர்சிக்கல, திமுகவை மட்டும்தான் விமர்சிக்குது
அப்படின்னு சொல்லிட்டு விக்கி அவர்கள் பேசுகிற விவாதம் எல்லாம் ஒரு பொய்யான ஒரு பரப்புரைன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் விக்கி அவர்கள் வந்து ட்விட்டர் பதிவை வந்து எடுத்து போட்டார். பார்த்தீங்களா, அரச பயங்கரவாதம்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து அதிமுகனு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நாம் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து அதிமுக வந்து பதிவு செய்து அதிமுகவை நேரடியாக விமர்சனம் பண்ண ஒரு சில செய்திகளை விக்கி அவர்களுடைய பார்வைக்கு நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது மார்ச் 28 நீங்கள் அண்ணனுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள், ஏன்னா அதே தான் நீங்கள் வேலையாக வச்சுட்டு இருக்கீங்க. அண்ணனுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள், திமுக அதிமுக எந்த இடத்தில் கொள்கையில் மாறுபடுகின்றன. அதிமுகவை சொல்லாமல் எல்லாம் அதிமுகவை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் கொள்ளை அங்கேயும் கொள்ளை, இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு, இவற்றை ஒழித்து தூய ஆட்சி தரவே களத்தில் நாம் தமிழர். அதாவது திமுக அதிமுக இது ரெண்டும் வேற வேற கிடையாது, இதை ஒழித்து தூய ஆட்சி தரவே நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு மார்ச் 28 அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. போய் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் மார்ச் 26 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2005 நடந்தது, 2009 நடந்தது, 2012 நடந்தது, அப்படி இல்லை மார்ச் மாதம் 2 கூட ஆகலை அதிமுக அரசை விமர்சனம் பண்ணி. அடுத்து பாருங்கள், இலங்கைக்கு எதிராக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்த இன விரோத பாஜகவையும் அதனை தூக்கி சுமந்து வரும் அதிமுகவையும் தேர்தல் களத்தில் பழி தீர்த்து வீழ்த்தி முடிப்போம், பழி தீர்த்து வீழ்த்தி முடிப்போம். அதிமுகவையும் பதிவு பண்ணியிருக்காரு, மேலே பாஜகவையும் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக பாஜகவையும் அதிமுகவையும் தான் அண்ணன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பாருங்க விக்கி அவர்களை, அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்படுறாரு, இதுக்கு மேலே எப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டை பிடிச்சி கேள்வி கேளுங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் விமர்சனம் வந்து தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் செய்து தான் வருகிறார். அதே போல் 7 விடுதலை குறித்து தற்போது குடியரசுத் தலைவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது என்னங்க, உங்கள் அப்பா வந்து உங்ககிட்டே கருணாநிதி அவர்கள், தமிழக அரசுகிட்டே அதிகாரம் இருக்குது, நாம் எதுக்கு ஆளுநர்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்டலாம் போகணும், உங்கள் அதிகாரத்தை தமிழக அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 7 விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதே தான் நாம் சொன்னோம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, உங்ககிட்டே அதிகாரம் இருக்குல்ல, நீங்கள் விடுதலை பண்ண வேண்டித்தானே, ஏன் குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் கடிதம் அனுப்புறீங்க, மறுபடியும் இந்த பாஜகவுடைய நிலைப்பாடை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும்போது, உடனே இந்த உடன்பிறப்புகள்னா இப்போ விக்கி அவர்களும் வருவார்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்களா, நீங்கள் உங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதே போல் பாஜகவை நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்க, ஆனால் திமுக இப்போ வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கு, உடனே நீங்கள் வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகளெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த உடன்பிறப்புகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் 7 விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. பாஜக அரசின் நயவஞ்சகத்தனமும் அதிமுக அரசின் கையாளாகத்தனமும் 7 விடுதலை தடைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு. அதாவது பாஜகவுடைய நயவஞ்சகத்தனமும் அதிமுக அரசின் கையாளாகத்தனமும் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த உடன்பிறப்புகள் மறுபடியும் சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான், நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய பீட் டீமு, இவரு யார், இந்த திமுக காரங்களாம் யாரு, பார்க்க தானே போறோம், பாஜகவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை தொடர்ந்து இனி ஒரு நாட்கள்ல எடுக்க தான் போறாங்க அவங்க. அதே போல டெண்டுக்கோட்டாய் விக்கி அவர்கள் வந்து முதல்ல வந்து நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி எப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து பயணிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுகவை, அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை திராவிட கட்சிகள் இந்த திமுக அதிமுகவை விமர்சனம் பண்ண காணொலிகள்லாம் நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சி அதிமுக விமர்சனம் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் ரூட்டூஸ் போன்ற ஆட்களோட சேர்ந்து கொண்டு அவர்களோட கருத்துக்களோட நீங்க ஒத்து போறதெல்லாம் அது ஏற்புடையது
கிடையாது. திமுக மேல ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம்னா அதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா 2009 ஈழத்துல ஒரு இனப்படுகொலையை திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலையை நடத்துவதற்கு திமுக காரணமா இருந்தது. அதனால திமுகவை நம்ம கடுமையா சாடிட்டு இருக்கோம். அதனால நம்ம அதிமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிமுகவையும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்துதான் வருகிறார்கள். நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து போலியான செய்திகளை வந்து பரப்ப வேண்டாம் என்பதை இந்த தளத்தில் உணர்த்தணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், நாம் தமிழர்.